எல்லாத்துக்கும் வணக்கமுங்கோய். வறிஞ்சி கட்டிட்டு இம்பிட்டு வேகமா எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனுங்க. அதை கிளியர் பண்றதுக்கோசரம் தான் இம்பிட்டு பீடா போயிட்டு இருக்கிற. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டிராக்டர் குழி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, வீலு சுத்துனா தன்னால குழி வரைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல. அட, எப்ப நீ ஒரு பக்கம் ஜேசிபி பறிக்கிற குழியும் டிராக்டர் பறிக்குதாமா, உழவும் டிராக்டரே ஓட்டுதாமா அப்படின்னாங்க. தம்பி, உருட்டலாம், அதுக்குன்னு உலகமே உருண்டு குடு 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 குடுன்னு ஓடுற அளவுக்கு உருட்ட கூடாது. ஆட, இதையத்தான் நானும் சொன்னேன். உடனே வா போடா அப்படின்ட்டாரு. நானும் கத்திஜாவை எடுத்துட்டு கண்டென்ட் கிடைச்சிருச்சுடா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஒரு பக்கம் ஜேசிபியாவும் ஒரு பக்கம் டிராக்டராவும் ரெண்டு கலந்த கலவையால நிக்குது. ஆமா, நீ என்ன அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற, என்ன நடக்குது? இன்னொரு சாக்கிங்கான நியூஸ் சொல்லட்டா? இது எந்த கம்பெனிலயோ இல்ல எத்தனை பேர் கம்பெனியோ செஞ்ச பொருள் இல்ல. ஒரே ஒரு ஆள் ரவ்வும் பகலுமா 6 மாசமா நிக்காத விடாமுயற்சியில வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அட, பேச்ச நிப்பாட்டிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு காமிமா அப்படின்ட்டு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை விட எனக்கு இது எப்படி வேலை செய்ய அப்படின்றது பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஹார்ட் அப்படியே ஹை பிச்ல போய் போய் வருது. சோ இப்ப வண்டியை கிளப்புறோம், ஃபீல்டுக்கு போறோம், எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பாக்குறோம். இங்கரா எம்புட்டழகா ரெண்டு பக்கம் ஜேசிபி தூக்குற மாதிரியே கையை தூக்குது. அந்த ரெண்டு கை தான் வந்துட்டு பின்னாடி ஃபுல் வெயிட்டையும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம காட்டில் எவத்தையாவது குழி பறிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு கையை இறக்கி விட்டுட்டோம்னா தேவையான கிரிப்பு வந்துட்டு டிராக்டருக்கு கிடைச்சிரும். டிராக்டர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாது. நம்ம பாக்கல வந்துட்டு காட்டில் குழி பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம வீட்ல இருந்துட்டா போதும், மண்புழுவுக்கு அப்புறம் இதுதான் விவசாய நண்பர் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். இப்ப நீ எதுக்கு இந்த கருத்தை பதிவிடுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தா சொல்லிட்டேன், இப்ப நம்ம குப்பை குழியில வந்துட்டு குப்பை நல்லா நொம்பி போய் கிடக்குது. இப்ப அவசரமா வந்துட்டு நம்ம காட்டு குப்பை தேவை. குப்பையை வந்துட்டு நம்ம கையில இருக்கு. ஆனால் குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த குப்பையை அள்ளறதுக்கு ஆள் வேணும்ல. சரி, ஆள் தான் கிடைக்கல, ஜேசிபிக்கு போன் போட்டோம்னா அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு போன் போட்டா அவங்க வந்த ஒரு மணி நேரத்துக்கு 1000 or 2000 சார்ஜ் பண்றாங்க. பார்க்க போனா குப்பையை விட குப்பையை அள்ளி காட்டுக்கு இறக்கிற காசு தான் அதிகமா போகும் போல இருக்குது. ஆனால் இந்த இயந்திரம் நம்ம கையில இருந்துச்சுன்னா நாமளே ராஜா, நாமளே மந்திரி. வேணா ஜேசிபி மாட்டி பறக்கிற வேலை, நரவர வேலை, தோன்ற வேலை, புடுங்குற வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வேண்டாட்டி அதை கழட்டி போட்டு கலப்பையை மாட்டி உழுவுற வேலை, ஓட்டுற வேலை, எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். முதல் டெமோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு, அதாவது குழி பறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு சுலபமா வந்துட்டு மரம் எல்லாம் புடுங்கிக்கலாம் அப்படின்றத காமிக்க போறோம். புழுதி காட்டுக்குள்ளேயே எப்படி ரிவேர்ஸ்ல புழுதி பறக்க வருதுன்னு பாருங்க. ஸோ டிராக்டர் ஒருவேளை கமுந்துருமோ, பின்னாடி வெயிட் இருக்கனால அப்படின்ட்டுலாம் நினைக்க வேணாம். ரெண்டு பக்கம் வந்துட்டு ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிருக்கனால வந்துட்டு கமுறாது. சில பேர்லாம் நினைப்பீங்க, ஜேசிபி வர சொல்லி ஓட்டினாலும் அதே டீசல் தான், அதே மணி நேரம் தான், அதே காசு தான். இது வந்து ஓட்டினாலும் அதே மணி நேரம் தான், அதே காசு தான், அதே டீசல் தான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஜேசிபி வந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு 2 to 2.5 liter டீசல் போகும். ஆனால் இது நம்ம டிராக்டரில் வடிவமைச்சிருக்கிறதுனால அதிக ப்ரெஷரும் தர தேவையில்ல, அதிக லோடு தர தேவையில்ல. ஸோ அதனால வந்துட்டு டீசலும் ரொம்ப கம்மியாக தான் போகும். இவருக்கு வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 1 to 1.5 liter டீசல் தான் போயிட்டு இருக்காமா.
அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு ஒரு 10-20 ஏக்கரா காடு இருக்கு அப்படின்னா ரெகுலரா வந்துட்டு வேலை இருந்துட்டு இருக்கும். தென்னை மரத்துக்கு குழி எடுக்கிறது, பைப் போடுறதுக்கு வாணி பறைக்கிறது, அப்புறம் குப்பை அள்ளி காட்டுக்கு போடுறது, மண்ணை நிரவி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வேலை இருக்கும். ஒவ்வொரு குட்டி குட்டி வேலைக்கும் டெய்லி நம்ம ஜேசிபி கால் பண்ணி வர சொல்ல முடியாது, டெய்லி வந்தாலும் அதே சார்ஜ் தான் வாங்குவாங்க. கொஞ்சம் வேலை பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கும் பெனிஃபிட் அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த இயந்திரம் நம்ம கையில இருந்துச்சுன்னா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். டைமும் சேவ் பண்ணலாம், காசும் நிறைய சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு 2-3 வேலை மட்டும்தான் நமக்காக டெமோக்கு பண்ணி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு குழி பறிச்சோம், நெக்ஸ்ட் வந்துட்டு மரத்தை புடுங்கணும், இப்ப அடுத்தது வந்துட்டு பைப் போடுறதுக்காக வாணி பறிக்கிறதுக்கு டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வேலை இது பண்ணும், ஆனா நாங்க சடனா வந்ததுனால எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ இந்த 3 மட்டும்தான் பேசிக்கா எல்லா காட்டுக்குமே தேவைப்படும். ஸோ அதனால அதை மட்டும் டெமோ பண்ண காட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வாணின்னு எனக்கு அடிக்கணக்கு சரியாக தெரியல, குத்து மதிப்பாக சொல்கிறேன். நான் நின்னா அப்படின்னா என்னோட ஷோல்டர் வரலும் வந்துட்டு வரும். இது வந்துட்டு இந்த வண்டி பறச்ச குழி தான், பைப்பு போடுறதுக்கெலாம் தாராளமாக இந்த குழி வந்துட்டு போதும். ஒருவேளை வண்டிக்கான கரையில் ஏறுறப்ப கமுந்து போயிருமோ, முன்னாடி வெயிட் கம்மியா இருக்கு பின்னாடி வெயிட் அதிகமா இருக்கேப்பா. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு கரை குட்டியா இருக்கு, ஆனா எனக்கு நேர்ல கொஞ்சம் கடை பெருசா தான் இருக்கு. ஸோ அந்த கரையவே அசால்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிருச்சு. அடுத்தது என்ன, இது எப்படி கழட்டலாம் அப்படின்ட்டு தான் பாக்க போறோம். எல்லாரும் பாய் விரிச்சு போட்டு பாப்கார்ன் கையில வச்சுட்டு மல்லாக்கு படுங்க, கழட்டுறதுக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஆகும். ஏய் சவுண்ட குறை, யார் ஏரியால வந்து என்ன பேசிட்டு இருக்க? அந்த சீன்லாம் இங்கல்ல, இங்க ஒரு உருவு அங்க ஒரு உருவு, ரெண்டே ரெண்டு உருவு தான். எப்படி இப்ப கழண்டு பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாரு டிராக்டர். சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் போற ஒரு தடவை பாத்துக்கோங்க. எப்படா டிராக்டர் தனியா போயிட்டு? ஸோ இதுலதான் வந்துட்டு நம்மளோட மொத்த வேலையுமே இருக்கு. ஃபுல்லா வந்துட்டு ஹைட்ராலிக் ஓசு தான், இதுல வந்துட்டு பிடிஓ சாஃப்ட் இருக்கிறதுனால ஈஸியா கழட்டி விட்டுக்கலாம். மத்த ரொட்டேட்டர் டிராக்டரோட கலப்பை எதுவா இருந்தாலும் ஈஸியாவும் மாட்டிக்கலாம். டிராக்டர்ல வந்துட்டு எந்த வேலையுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே தான். பிடிஓ சாஃப்ட்ல வந்துட்டு நம்ம மாட்டிக்கிறோம் அவ்வளோதான். எந்த டிராக்டரா இருந்தாலும் வந்துட்டு இது சூட் ஆகும். 20 HP மேல இருந்தாவே போதுமானது தான் டிராக்டரு. அதை கழட்டி விட்டுட்டு இந்த கலப்பையை மாட்டி அவங்க உழவு ஓட்டுக்குவாங்க. ஸோ 2-in-1 யூஸ் மாதிரி தான். இந்த ஒரு குட்டி ஷெட்ல தான் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளை எதுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாம, எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு புரியாம ஜாலியா ஊஞ்சலாடிட்டு இருக்கிறான். ஊஞ்சலாடுறப்ப நாய் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாயை கட்டி போட்டு ஆடிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் ஏன் தம்பி வீடியோல வரல அப்படின்ட்டு கேட்ட ஒரு காரணத்துக்காக டியூஷனை கட் பண்ணிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு வந்தா இங்க வந்து அவன் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த முட்டைக்கோஸ் மண்டையினு என்ன பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் வச்சு செஞ்சிடுறேன்.
அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி உரை பார்த்துக்கிட்டு அப்படியே கத்தீஜா உருட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த மாதிரி புது புது விஷயமா உங்களுக்கு போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, இல்லை நம்ம வீட்லயே வந்துட்டு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதைப்படி நான் போடுறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லயும் உள்ள வீடியோலயும் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். டாடா, பை பை, வர்டாமா மேடூர். ஐயோ போயிடாதீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு ஏறவில்லை. அதனால புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.